Kalyanamalai le Geethanjali ivangale arimugapaduthrom Coimbatore poorvigam sari RTO office la work pannitiren work pannitiren sari indu agamudiyar Devar sari right enathu sendriga sari varumaga engal adjust pannite okay ponnu konjam paathukura maari irukumara எங்களுக்கு ரெண்டு பொண்ணு சரி அதனால பையனா இருக்கிற மாதிரியும் சரி சொல்லுங்கம்மா பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியும் எங்களுக்கு பையன் இல்லைங்க சார் சரி அது எங்களே பின்னால் வந்து நல்லா பார்த்துக்கிற மாதிரியும் நல்ல குணமுள்ள அழகான மருமகன் தேவைங்க சார் ரைட்டும்மா ரைட்டும் கீதாஞ்சலி நான் பிஇ படிச்சிருக்கேன் சரிப்பா இப்போ வந்து நான் சும்மா ஒரு எம்ப்ராய்டரி அந்த மாதிரி கிளாஸ் போயிட்டுருக்கேன் ரைட் ஓகே ஃபர்தராக படிக்கிறதுக்காக கிளாஸஸ் போயிட்டுருக்கிறீங்க ரைட் ஓகே கணவன் எப்படி வேணும் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி குட் லுக்கிங் நல்லா இருக்கணும் அழகா இருக்கணும் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போணும் நீங்களும் நல்லா பார்த்துக்குவீங்களா அவருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க சிறந்த கணவன் கிடைப்பாங்க நல்ல மருமகன் கிடைப்பாங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றி ஏ கீதாஞ்சலி வயது 23 BA ECE முடித்தவர் கோவையில் வசிப்பவர் இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார் கீதாஞ்சலி பற்றிய விரிவான விவரங்கள் KMMatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு 7959928 கல்யாணமாலையில் பிரகாஷ் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கமவார் நாயுடுங்க சரி ரெண்டு பொண்ணு ஒரு பையங்க சரிம்மா பொண்ணுகளுக்கு ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நல்லது பையன் வந்து பெங்களூர்ல வேலையில் இருக்காப்புலிங்க வெரி குட் மா நல்ல பொண்ணா வேணுங்க சரி ரைட் ஓகே சொல்லுங்க மா நீங்க சொல்லுங்க ரேணுகா தேவி பிஎஸ்சி மார்க்ஸ் முடிச்சிட்டு பெங்களூர்ல வர்க் பண்றா அப்படி சரி அம்மாவும் தம்பியும் பெங்களூர்ல தான் இருக்காங்க சரி மருமகள் எப்படி வேணும் மருமக ஒரு எனி டிகிரி படிச்ச பொண்ணா வேணும் ஜாப்ல இருக்கலாம் இல்ல எல்லாமே இருக்கலாம் வேலைக்கு போற பெண்ணா இருக்கலாம் தம்பி அமைதியான பையன் வெரி குட் நல்லா அக்செப்ட் பண்ணி போய்க்குவா நிச்சயமா பிரகாஷுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பெண் மனைவியா வந்தமைவாங்க உங்களுக்கு ஒரு தோழியா கண்டிப்பா நல்ல ஃப்ரெண்டா அது மாதிரி ஒரு அம்மாவை நல்லா பார்த்துக்கக்கூடிய சிறந்த பெண் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வருவாங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் டிஎஸ் பிரகாஷ் வயது 36 BSc முடித்தவர் MSc படித்துக் கொண்டிருப்பவர் பெங்களூரில் ஐடி துறையில் பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார் பிரகாஷ் பற்றிய விரிவான விவரங்கள் KMMatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு 701442 கல்யாணமாலையில் மகேஷ்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம் வயது 27 KMMatrimony.com இவரது பதிவு எண் 7889 65 BE மேலும் கல்கத்தா IIMல EPGM பண்ணியிருக்கிறாரு US சான்ஃபோர்டில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு மகேஷ்குமார் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாணமாலையில் விவேக் இவர் அறிமுகப்படுத்துறோம் எனக்கு ரெண்டு பசங்க எங்க சோழிய வெள்ளால பிள்ளையிலிருந்து வந்திருக்கேன் பெரிய பையன் இன்ஜினியர் முடிச்சுட்டு அப்ராட்ல இருந்தாருங்க சார் இப்போ பொண்ணு பார்க்கறக்காக தான் இப்போ கோயம்புத்தூர் நாங்கள் நேட்டிவ் கோயம்புத்தூர் இங்க பொண்ணு பார்க்கறக்காக தான் இங்க உற வச்சுட்டு இங்க மேன் மிஷின்ன்ற கம்பெனியில இட்டாலியன் கம்பெனி டெரிட்டரி மேனேஜரை இவர் பார்த்துட்டு இருக்காருங்க நல்லா ஃபேமிலியா பொண்ணு அழகா இருக்கணும்னு எதிர்பார்க்கறேன் ஃபேமிலி அட்ஜஸ்டபிள் பையன் வந்து நல்லா ஜாலி டைப் நானும் நல்லா ஃப்ரெண்ட்லியா இருப்பேன் நானும் எம்ப்ளாய்டு தான் அதனால தான் எனக்கு வர மருமகளும் என்ன மாதிரி ஜாலியாக என் பையன் மாதிரி ஜாலியாக அட்ஜஸ்டபிளாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன் வெரி குட் ரைட் ஓகே நிச்சயமாக விவேக் ஒரு சிறந்த மனைவி உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு நல்ல வேலைக்கு போகக்கூடிய அது மாதிரி என்ன குவாலிட்டிஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது மாதிரி உங்கள் ஃபேமிலிக்கு ஒத்து போகிற மாதிரி ஒரு பெண் அது மாதிரி ஒரு பெண் மருமகளாக இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலமாக வந்து அமைவாங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் டி விவேக் வயது 27 BE முடித்தவர் டெரிட்டரி மேனேஜராக கோவையில் பன்னாட்டு நிறுவனத்தில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார் விவேக் பற்றிய விரிவான விவரங்கள் KMMatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு 7936 89 கல்யாண மாலையில் குவைத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பிரதீப் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் நாங்கள் வாணி செட்டியார் சரிங்க தெலுங்கு தமிழ் ரெண்டு தெரியும் சரி எங்கள் அக்கா பையன் சிறந்த ஒரு டேலண்டான பையன் சரி அவர் வந்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தேன் ஓகே இப்போ வந்து கோயிலில் ஒர்க் பண்ணுறாரு சரி 30ஆம் தேதி இந்தியாவுக்கு வருவார் சரி இந்தியாவுக்கு வந்த பிறகு திருப்பி டிசைட் பண்ணுவார் அங்கே வேலை பண்ணுறதா இங்கே பார்த்துக்கிறதா அப்படின்ட்டு சரி என்ன படிச்சிருக்காரு அவர் அவர் வந்து டிகிரி படிச்சுட்டு நெட்ஒர்க்கிங்கு ஹார்ட்வேர் இன்ஜினியரிங் கற்றுனார் ஓ சரி ரைட் ஓகே எப்படிப்பட்ட பெண் வேணும் உங்களுக்கு எங்களுக்கு எனி டிகிரி படித்த பொண்ணு வேணும் சரி தெலுங்கானாலும் பரவாயில்ல தமிழ் வாணி செட்டியார் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இந்தியாவில் இருந்தாலும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கும் சம்மத
சம்மதப்படக்கூடிய நல்ல பெண்ணாக வேணும் இல்லையா? கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்கும். வெரி குட், ரைட். சொல்லுங்க. எனக்கு தம்பி முறை வேணும் சார். சரி, நல்ல டேலண்ட் பர்சன், எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய டைப்பு. சரி, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பொண்ணு. கட்டாயமா, நிச்சயமா அதே மாதிரி நல்ல பெண் கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். வி. பிரதீப், வயது 30, பிஏ சிசிஎன்ஏ முடித்தவர், கம்ப்யூட்டர் என்ஜினியராக குவைத்தில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். பிரதீப் பற்றிய விரிவான விவரங்கள் KM Matrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு 780108. கல்யாணமாலையில் சக்தி பிரியா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 23, KM Matrimony.com இவங்களது பதிவு எண் 794903. பிஎஸ்சி மேலும் MSW பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் கேஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. சக்தி பிரியாவின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாணமாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துகிறோம். கல்யாணமாலை நிகழ்ச்சியில் திரு ராஜா தலைமையில் வெளிநாட்டு தமிழர்களின் வாழ்க்கை செழிப்பானதா சலிப்பானதா, பட்டிமன்றம், சென்ற வார தொடர்ச்சி. லட்சுமணன் அவர்கள் கம்பீரமாக பேசியிருக்கிறார். இடையிடையே நகைச்சுவை, இங்கும் அங்கும் செய்திகள். ஒரு எடை வந்த உடனே ஊசி போட்டால் கூட சப்தம் கேட்கிற அளவு ஒரு நிசப்தம். இரவில் நாய் குறைக்கிற சப்தம், எது வரும், என்ன வரும், எப்படி வரும், நாளை இரவு எனக்கும் என் குடும்பத்துக்கும் எப்படி விடியும், இருப்பேனா, இல்லாமல் போவேனா, கடத்தப்படுவேனா, காணாமல் போவேனா. இத்தனை சோகங்களுக்கும் பயங்களுக்கும் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருப்பது செழிப்பா சலிப்பா? ஆனால் இங்கே சுதந்திரமாக நாங்கள் இருக்கிறோம், இதுதான் செழிப்புன்னு பேசினார் பாருங்க. ஒரு பேச்சாளனுக்கு நகைச்சுவை பண்றதுன்றது ரொம்ப எளிமையா வந்துடலாம், ஆனால் காட்சிப்படுத்தல், பிக்சரைசேஷன்றாங்கல்ல, அப்படியே கொண்டு வந்து அந்த இடத்துல நம்ம ஒவ்வொருவரையும் உட்கார வச்சாரு. கம்பீரமாக தொடங்கி இருக்கிற லட்சுமணனுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகள். இப்போ சிவகணேசன், இப்படி ஒரு பேக்ட்ராப்பை போட்டுக்கிட்டு சலிப்புன்னு வேற வந்திருக்கீங்க, வாங்க ஐயா. உண்மையிலேயே வெளிநாட்டு தமிழர்களுடைய வாழ்வு என்பது சொந்த முகங்களை இழந்து அந்நிய முகங்களும் பொருந்தாமல் வாழும் ஒரு அவல வாழ்வு ஆகும். சொந்த நிலம் உழுது, கோவில் தொழுது, உறவணைத்து திருவிழா கண்ட தமிழினம் இன்று வெளிநாட்டு தமிழர்கள் என்ற அடை மொழியுடன் தனது பண்பாட்டு விழுமியங்களை இழந்து தமது பெற்றோருடைய அன்பு கடமையை நிறைவேற்ற முடியாது, தமது பிள்ளைகளுக்கு அன்பை பாசத்தை பொழிய முடியாது, இயந்திரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த வெளிநாட்டு தமிழருடைய வாழ்வு. இயற்கையோடு ஒத்த உணர்வு ரீதியான பாசம் மிகுந்த வாழ்வு வாழ்ந்த மீனம் இன்று முற்றிலுமே மாறுபட்ட காலநிலைகளுக்கும் புதிய உணவு பழக்க வழக்கங்களுக்கும் ஈடுகொடுக்க முடியாது, தமது ஆயுட்காலத்தை கேள்விக்குறியாக்கி மிகுந்த சலிப்போடு நிச்சயமற்ற எதிர்காலத்தோடு இந்த வெளிநாட்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஏன், இளம் சமுதாயத்தை எடுத்துக்கொள்வோம். தொடர்மாடி கட்டிடத்தின் சிறிய ஜன்னல் ஊடாக இயற்கையையும், கணினி ஊடாகவும், கைத்தொலைபேசி ஊடாகவும் உலகத்தையும், அருகிலே இருக்கின்ற உன்னதமான உறவுகளுடன் உரையாட முடியாது, முகம் தெரியாத முகநூல் உறவுகளுடன் உரையாடி மிகுந்த சலிப்புற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஃபேஸ்புக்கில் இருந்தால் சலிப்பு வருதுன்றீங்க. நிச்சயமாக அரங்கிலே நிறைய சொந்தங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த ஒவ்வொரு சொந்தங்களுடைய அடி மன உணர்வு யாதெனில், ஏதோ 10 வருடங்களோ 20 வருடங்களோ இங்கு வாழ்ந்து விட்டோம், எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல திருமணத்தை செய்து கொடுத்துவிட்டு இந்த நாட்டினுடைய ஓய்வூதிய பணத்தையும் பெற்றுக்கொண்டு எங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்பி ஒரு கூழோ கஞ்சியோ குடித்து எங்களுடைய அந்த சுத்தமான காற்றை எங்கள் ஊர் கோயில் வீதிகளிலே சுவாசிக்கிற காலம் எப்பொழுது வரும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஓ, நம்ம ஊரில் சுத்தமான காத்து இருக்கு, சுவிட்சர்லாந்தை விட. இது வரைக்கும் ஹைத்ரோகாவன் எடுத்தால் அதுவும் இல்லை. கடந்த சில தசாப்தங்களாக போரின் வடுக்களை சுமந்து, சொல்ல முடியாத துன்பங்களையெல்லாம் சுமந்து,
யாரோ தேடி யாரோ உழைத்து கட்டிய இந்த நாட்டிலே நாம் தப்பி பிழைத்து வந்துள்ளோம். ஆனால் எம்மோடு இருந்த உறவுகளும் நண்பர்களும் அங்கே அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற முடியாது, இன்று வரை போரின் வடுக்களை சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என எண்ணுகின்ற போது நமக்கு ஏற்படுகின்ற சலிப்பும் மனவேதனையும் வார்த்தைகளால் வடித்து விட முடியாது. எப்போ தீபாவளி வரும், எப்பொழுது வருடப்பிறப்பு வரும், எப்பொழுது தைப்பொங்கல் வரும் என யாருக்குமே தெரியாது. அது வந்து போகும். நாங்கள் இந்த நாளும் ஒரே மாதிரி வேலைக்கு போவோம். அன்னைக்கும் டியூட்டி தான். எங்களுடைய நாட்டில் உட்கார்ந்தா பொங்கல், எழுந்தா இட்லி, இஞ்சி எந்த நாளும் அந்த காஞ்ச வாழ்ந்தான் காலமை சாப்பாடு. அது எப்படியா சாப்பிட்றீங்க? அதுக்கு ஒரு பால் வேற. உறைவனி முகடுகளுக்குள்ளும் உரியாத எம் மனவலிகளின் உணர்வுகள் முக்காடு போட்டு மறைத்து கொண்டாலும் கசிகிறது இமையோரம் உவர் நீர். இதுதான் உண்மையிலேயே எங்களுடைய இந்த வெளிநாட்டு வாழ்வு. இங்கே ஆகப்பெரிய துன்பம் என்னவென்றால், ஒரு தலைமுறை இந்த மண்ணிலே இப்பொழுது பிறந்து உருவாகி இருக்கின்றது. ஆக அந்த தலைமுறையினுடன் அவருடைய பெற்றோர்கள் பாசமாக உணர்வு ரீதியாக பேசுவதற்கு கூட ஒரு மொழிபெயர்ப்பாளரை வைக்க வேண்டிய ஒரு மிகுந்த மனவேதனையான நிலைமை இங்கே நிலவி கொண்டிருக்கின்றது. அப்பாவுக்கும் பிள்ளைக்கு இடையில டிரான்ஸ்லேட் பண்ணணுமா சில சந்தர்ப்பங்கள்ல? நல்ல வேலையா நான் ஊருக்கு வரல. ஆக உண்மையிலேயே வெளிநாட்டு வாழ்வு என்பது முற்றிலுமே சலிப்பானது. எதிர்த்தரப்பிலே லக்ஷ்மணர்கள் வாதிட்டு சென்றார், இந்த நாடு மகிழ்ச்சியான நாடுகளினுடைய பட்டியலிலே 4வது இடத்தில் இருப்பதாக. ஆக இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு யாதனில் வெளிநாட்டு தமிழர்களுடைய வாழ்வு செழிப்பா அல்லது சலிப்பா? ஆக எங்களுடைய நாடா அல்லது சுவிஸ் நாடா சிறந்தது என்பது அல்ல இந்த பட்டிமன்றம் சார், அது இல்லை சார். ஆக இறுதியாக தனிமனித வேறுபாடுகளுக்கும் குடும்ப நிலைகளுக்கும் அமைய இந்த வாழ்வு சலிப்பானது என்று உணர்வதற்கான காலங்கள் மாறுபடுகின்றன ஒழிய இறுதியாக முற்றிலுமே இந்த வாழ்வு சலிப்பானது என கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். கல்யாணமாலையில் கார்த்திக் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். பாரதிய டிரைவர் அந்த சார். சரி, ரிட்டையர்ட் ஆகிட்டுங்க. சரி, ஊர் வந்து கோவை மாவட்டம். சரி, மருதமுறை பக்கத்தால் கல்லூரிம்பாளை வீடுங்க. எத்தனை குழந்தைகள் உங்களுக்கு? ரெண்டு பசங்க. சரி, பெரிய பையன் சிங்கப்பூரில் இருக்கான். ஓகே. சின்னவரும் இங்கே வட்டார போக்குவரத்து ஆர்டி ஆஃபீஸில் இருக்காங்க. பெரியவர் கல்யாணம் ஆகிடுச்சுங்க. சரி, கார்த்திக் பார்த்துட்டு இருக்கேன். கார்த்திக் பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, நாங்கள் செங்குந்தம் மலையாருங்க. சரி, நாங்கள் எதிர்பார்ப்பு ஒன்றும் இல்லைங்க. பையனுக்கு பொண்ணு, பொண்ணுக்கு பையன், ரெண்டு பேரும் நல்லா பிடிச்சா போகிறோம். அது போகிறோம். போதுங்க. சரி, சொல்லுங்கம்மா, மருமக எப்படி வேணும்? மருமக வந்துங்க குடும்ப பாங்கான பொண்ணை வேணுங்க. சரி, எங்கள் பெரிய மருமக வந்து எங்கள் பொண்ணு மாதிரி இருக்கிற அப்படி, அது மாதிரி வரப்போற சின்ன மருமகளும் வந்து எங்களுக்கு பொண்ணு மாதிரி இருக்கணும். எந்த எதிர்பார்ப்பும் கிடையாதுங்க. ஓகே, அவங்க ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் போதுங்க. நாங்கள் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறோம், எங்களையும் வந்து அப்பா அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டுங்க. அவங்க ரெண்டு பேரும் குடும்ப தலைப்பு வந்தால் போதுங்க. சரி, நல்லதுமா, அதே மாதிரிமா. நீங்கள் ரொம்ப நல்லா கேட்டீங்க. சரி, நீங்கள் கேட்குற இதத்துக்கே ஒரு பொண்ணை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. சரி, உடனடியாக கல்யாணம் நடக்கும். வாழ்த்துக்கள், வணக்கம். பி கார்த்திக் வயது 31, பிஇ BEEE முடித்தவர். ஆர்டிஓ ஆஃபீஸில் கோவையில் பணியில் உள்ளவர். இவர் படித்து பணிக்கு செல்லும் மணமகளை எதிர்பார்க்கிறார். கார்த்திக் பற்றிய விரிவான விவரங்கள் KM@Matrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு 7499976. கல்யாண மாலையில் அபிநயா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். பெஸ்ட் விஷஸ். ஐயா, என்னுடைய பேர் உலகநாதன். சரி, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் நடத்துனராக பணி புரிஞ்சிட்ருக்கேன், கோயம்புத்தூரில். சரி, உலகங்கம் சின்னத்திரையிலேருந்து எல்லாத்துக்கும் வரன் தேடி கொடுத்துருக்குறீங்க. சரி, உங்களை நான் இவ்வளோ சீக்கிரம் சந்திப்பு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. நான் சாதாரணமான ஆள். அப்படி இல்லைங்க, எல்லாருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு இன்றைக்கி ஒரு அதிர்ஷ்டம் நாள் நினைக்கிறோம். சரி, எங்கள் பொண்ணுக்கு வாய் பேச முடியாது. சரி, காது கேளாத ஒரு குறை இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு நார்மல் பர்சன் கிடைச்சாங்கன்னா வசதியாக இருக்கும். ஓகே, அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஓகே, ஏன்னா அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படின்ட்டு. பாருங்களேன், பிடெக் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாங்க, பிடெக் படிச்சிருக்காங்க. இல்லை இல்லை, இவங்களோட குறையினால அவங்க அவங்க முயற்சியில் எதுவுமே குறை வைக்கல அவங்க. கண்டிப்பாங்க. ஸோ அதை நிறைவாக பண்ணிருக்கிறாங்க. இப்போவும் அவங்க வாழ்க்கையும் நிறைவாக அமையும், அதை பற்றி கவலையப்பட வேண்டியது. மருமகன் எப்படி வேணுமா? நல்ல மருமகனாக வேணுங்க சார். சரி, உங்களை சந்தோஷத்தில் ரொம்ப சந்தோஷங்க. சரி, எங்கள் பொண்ணுக்கு உங்களால் அமைஞ்சதுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட. கட்டாயமா, கட்டாயமா அமையுமா, கவலையே படாதீங்க. அபிநயா, பெஸ்ட் விஷஸ். ஓகே,
யு அபிநயா வயது 27, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர், காது கேட்க வாய் பேச இயலாதவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ள அன்பான இல்வாழ்க்கை துணையை எதிர்பார்க்கிறார். அபிநயா பற்றிய விரிவான விவரங்கள் kmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 796993. கல்யாணமாலையில் சுரேஷ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31. kmatrimony.com இவரது பதிவு எண் 793007. எம்சிஏ பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சாஃப்ட்வேர் என்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. சுரேஷ் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வாழ்க்கை என்பதே அனுபவங்களின் தொகுப்பு தானே. அதை சொல்ல தெரிந்தவர்கள் தெளிவாக சொல்லி விடுகிறார்கள். அவர் இதய குமுறலை எல்லாம் இங்கே கொட்டினார். கவித்துவமான பேச்சு இது. அவர் சொல்றாரு, முக்காடு போட்டு மறைத்தாலும் இமயோரம் கசிகிறது உவர் நீர் அப்படின்னார். கண்ணீரை உவர் நீர் அப்படின்னு அவர் சொன்னார். பாருங்க, ஒரு பெரிய கவிஞன் இவருக்குள்ளே ஒழிந்திருக்கிறார். மேடை பேச்சில் தமிழே வராது, கவிதையே வருது இவருக்கு. அவர் சொல்லியிருக்கிற அத்தனை செய்திகளும் நியாயமானவை. தீபாவளி வருஷ பிறப்புனா நாங்கள் பாட்டுக்கு வேலைக்கு போவோம். நம்ம ஊரில் 4 நாள் லீவ் போட்டு ஜாலியாக இருப்பான். கெடா வெட்டுறதுக்கே ஒரு லீவ் போடுவாங்க. கெடா பிடிக்கிறதுக்கு ஒரு லீவ் போடுவான். அப்புறம் அதை பங்கு வைக்கிறதுக்கு ஒரு லீவ் போடுவான். அப்புறம் வயிறு சரியில்லாமல் 2 நாள் லீவ் போடுவான். ஏன்னா ஒரு கடாவை மொத்தமாக தின்னா வயிறு எண்ணெய் ஆகும். தீபாவளினா என்ன சந்தோஷம் யாங்க, பொங்கல்னா 4 நாள் லீவு. இன்னமும் உலகத்திலேயே அதிக அரசு விடுமுறை இருக்கிறது இந்தியான்றாங்க. இப்படி ஒரு சந்தோஷத்தில் இருந்து இங்கே வந்து எந்நேரமும் வேலைக்கு போக என்ன சந்தோஷம் இங்கே இருக்கிறது. சலிப்பு தான் என்று அந்த அணியை தொடங்கி வைத்திருக்கிற சிவ கணேசன் அவர்களுக்கு எல்லார் சார்பாகவும் வாழ்த்துக்களை பாராட்டுகிறேன். இப்போ நெருக்கடி இந்த அணிக்கு தான். பேட்ரிக் அவர்கள் இதோ வருகிறார். வாங்க ஐயா. செழிப்பானதே. 2 உலகப்போர் நடந்து முடிந்து விட்டது. சுவிஸ் நாடு பாதிக்கப்படவில்லை. 3ஆம் உலகப்போரும் வரப்போகிறது சார். நல்ல வார்த்தை. அடுத்து அடுத்து ஆனால் சுவிஸ் பாதிக்கப்பட மாட்டாது. செழிப்பான ஒரு நாடு பாதிக்கப்பட மாட்டாது. இது நீங்க செழிப்பா இருந்தா மற்றவெல்லாம் அடிபட்டு தாகணுமா? ஆமா, அப்படித்தானே இன்னைக்கு இருக்குது ஐயா. அமெரிக்காவும் கொரியாவும் அப்படித்தானே இருந்து கொண்டிருக்குது. அடுத்து நீங்கள் இங்கே வரும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டு விசா பெற்று வந்தீர்கள் என்று கூறினீர்கள். ஆமாம், நாங்கள் எல்லாம் விசா இல்லாமல் தான் வந்தோம். ஏன் பறந்துட்டீங்களா? ஆமாம், ரெக்கை கட்டி பறந்துருக்காரு. அப்படித்தான் சார். நான் வரும்பொழுது இந்த சுவிஸ் நாட்டிலே 300 பேர் தான் இருந்தார்கள். இன்றைக்கு 60,000 தமிழர்கள் இந்த சுவிஸ் நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் வளர்ச்சியும் செழிப்பும் அல்லவா காரணம்? நீங்களே கூட்டு வந்திருக்கீங்க. ஆமாம், 3வது ஜெனரேஷன் வந்து விட்டது. நீங்க என்ன நடுவருக்கே மறுப்பு சொல்றீங்க? ஆமா, நடுவருக்கு உலகத்திலே எப்படி பட்டிமன்றத்தை நான் சுவிஸ்ல தான் பாக்குறேன். எதிரணிக்கு மறுப்பு சொல்லுங்கன்னா நடுவருக்கு வருகிறேன். இவர் ரெண்டு பேர் தான், ஒரு ஆள் தான் ஐயா பேசுறவர். விடியத்துக்கு வருகிறேன். வாங்க. சுத்தமான காத்து இல்லையா அங்க பாருங்க. அந்த மலையிலேயே இந்த ஆல்பீஸ் மலையிலிருந்து நீங்கள் போறதற்கு முன்னாடி சூரிச் டாப் ஆஃப் சூரிச் உத்லிபேக்கு கோர்க்கால் சென்று வாருங்க ஐயா. சுத்தமான காற்று பெறுவதற்கு ஏராளமான மக்கள் அங்கே வந்து செல்கிறார்கள். ஒரு செழிப்பான நாட்டிலேயே காய்ந்த பானைத்தான் சாப்பிடுகிறோம். ஆனால் அந்த பானிலே எந்த விதமான பாக்டீரியாவும் இல்லை. அதுக்கு நாங்கள் சுத்தமான பாலை விட்டுத்தான் சாப்பிடுகிறோம். சுவிஸ் பாலை விட்டு. நாங்களும் நல்லா காய வச்சு தான் சாப்பிடுவோம். பாலை காய வச்சு தானே சாப்பிடுவோம். வெளிநாட்டு தமிழர்களுடைய வாழ்க்கை செழிப்பானதே, வளம் மிகுந்ததே, வாழ்வு மிகுந்ததே, உயர்வானதே, பொலிவானதே என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வேளா கிரெடிட்டுக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பேச்சாளர் இவ்வளவு இளமை துடிப்போடு லைவ்லியாக பேச முடியும்னா பேட்ரிக் அவர்கள் அதை நிரூபித்திருக்கிறார். ஒரே ஜாலி தான் அவர். எனக்கு 2 பதில் சொன்னார், அவருக்கு 2 பதில் சொன்னார்.
கதையை முடிச்சுட்டு நீங்கள் எதுக்கு தீர்ப்பு தர போகிறீங்கன்னு எனக்கு தெரியும், நான் போயிட்டு வரேன். அதை விட முக்கியம் உலகப்போர் வரப்போகிறதுன்னு வேறு சொல்லியிருக்கிறார். மூன்றாவது உலகப்போர் வரப்போது அப்போவும் நாங்கள் தான் செழிப்பார்ப்போம்னு சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி மனிதர்களுக்கு வயதாவதே இல்லை. எப்போது நீங்கள் இருக்கிற சூழலை அழகாக்குகிறீர்களோ, எப்போது இருக்கிற சூழலை மகிழ்ச்சிப்படுத்துகிறீர்களோ, நிச்சயம் நீங்கள் மகிழ்ச்சியின் சொந்தக்காரர்கள். செழிப்புன்னு அவர் பேசுறதுக்கு தகுதியான ஆள். 300 பேர் தயா இருந்தோம் நாங்கள், இன்னைக்கு 60,000 பேராக பெருகி இருக்கிறது. சலிப்பு இருந்தால் எப்படி பெருகும் அவர் கேட்டார். ஒத்த கேள்வியில் எதிரணி காணா போச்சு. அனைத்து ஆண்களினுடைய முகநூல் பாஸ்வேர்டுகளும் மனைவிமாரிடம் தான் இருக்கின்றது. அதுக்கு பிறகு அந்த வீட்டில் நீங்க இருக்கீங்க. அப்படிதான் இருக்கிற சலிப்பு. வெளிநாட்டு தமிழர்களின் வாழ்க்கை செழிப்பானதே என பேசிய திரு பேட்ரிக்கிற்கு சலிப்பானதே என பதிலளிக்க வருகிறார் ஜூரிக் வாழ் திரு கங்கை மகன். அடுத்த வாரம் உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். KM Matrimony.com